TeamSouthIndia.com. அப்படி போடு ஹைலேசா பாலிஷ் போடு ஹைலேசா அழுத்தத்தோட ஹைலேசா பலபலனத்தோட ஹைலேசா டோர்லாக் அவ தயாராயிட்டா பசங்களா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க என்ன புகழ்றீங்கன்னு நினைச்சேன் இவர் ஸ்டைலிஷாவும் மிரட்டலாவும் இருக்கா 16 இன்ச் வீல் எஃப்எம் ஏஎம் டிவிடி செட் தான் இல்ல அதையும் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி உடனே போட்டுறேன் அலங்காம குலுங்காம இருக்க சூப்பர் சீட்ஸ் கூடவே ஸ்டைலான கீ செயின் அது இவ எப்பவும் என்ன கைவிட மாட்டான் அடங்க மாட்டாரு ஒரு நாள் இந்த மரகதம் உங்களுக்கு சொந்தமாவா மரகதமா இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா செல்லோ அதுக்கப்புறம் நான் உன்னை ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன் டூ ஸ்டெப் பேக் அந்த பையன் இருக்கட்டும் கவலைப்படாதீங்க டாடி உங்க காருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு காரா என் மரகதத்தை பார்த்து காருன்னு நான் சொன்னேன் இவை எனக்கு ஒரு சிறந்த தோழி அதாவது வாழ்க்கை துணைவி அப்படினா எங்க அம்மா இல்லையா டாடி உங்க அம்மா காதல் விழுந்தா நான் தீந்தேன் என்னங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உள்ள வாங்க நான் சொன்னது உங்க அம்மா காதல் விழுந்திருச்சு போல இருக்கு நான் போய் ஐஸ் வெச்சிட்டு வரேன் நான் திரும்பி வர வரைக்கும் மரகதத்து மேல ஒரு கீறல் கூட விட கூடாது இப்போ உனக்கு என்னதான் வேணும் நீ எதுக்கும் வருத்தப்படாத கேக் இந்த கார் எனக்கு சொந்தமானதோ இதோட கழுவுற பொறுப்பு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் மரகதமும் நீயும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கு இந்த வாக்கிய பக்கெட் அடி அடக்கு உன்னை புழிஞ்சிடுறேன் இப்படி சூடு மூஞ்சில எதையோ ஊத்துறானே சுத்தி 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 அடிப்பேன் போ சாரி மூஞ்ச நகத்து டாடி கார நீ ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன் நான் பண்ணல நீ தான் பண்ண டாடி யார் பேச்ச நம்புவாங்கன்னு நினைக்கிற இந்த நல்ல பையனியா இல்ல இந்த குள்ளமான ஹெல்மெட் மண்டையனியா நீ இந்த பணிய ஏமல போட போறியா கண்டிப்பா உன்னால முடியாது கண்டிப்பா நான் உன்ன போட்டு கொடுப்பேன் யார கேட்டு மரகதத்து பக்கத்துல போய் நிக்கறீங்க ஓ டாடி நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க வழக்க போல இந்த குறும்புக்காரக்கே குறும்பு வேலைய ஆரம்பிச்சிட்டா அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்க அவனே வெறி தலைக்கேறி போச்சு கவலைப்படாதீங்க என் மரகதத்துக்கு மட்டும் ஏதாவது ஆக்கினு வைங்க ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தா கூட என்ன கேஸ் பண்ணிட்டான் சீக்கிரம் டாட் பிராட் தாங்க மாட்டான் ஓகே இந்த கேப்ல நான் மரகதத்தை ரெடி பண்ணியே ஆகணும் யார் அந்த மரகதா கந்தர் எதையும் முடிச்சிடாத பதறாத அப்புறம் எல்லாமே செதறிடும் ஏற்கனவே பிராட் இதுல ஸ்கிராட்ச் போட்டான் டாடி வரதுக்குள்ள நான் இதை சரி பண்ணலன்னு வெச்சுக்கோயேன் அதுக்கு அப்புறம் நான் இந்த காரை ஓட்டவே முடியாது உன்னோட டைம் மிஷினை யூஸ் பண்ணியா கிக்கு என்கிட்ட டைம் மிஷின் இல்ல கந்தர் இல்லனா உங்க நைனா கையில உண்மையே சொல்ல வேண்டியதானே என் மரகதத்துக்கு மட்டும் ஏதாவது ஆக்கின்னு வைக்கேன் இது நானே சரி பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் கேக்கு கை வச்சா எதுவுமே ராங்கா போகாது என்ன பண்ற அது என்ன கிரைண்டரா சாம்டி அடிக்கிற பெயிண்ட் வேற அடிக்கிற எப்படி நறுக்குன்னு இருக்கா கிழிஞ்சுது ஊத்திக்குச்சு இப்பதான் புரியுது கந்தர் இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இல்லாம இதை சரி பண்ண முடியாது நான் உடனே வேட கூப்பிடுறேன் வேடு அங்க யாரு ஓகே உடனே கிளம்பி வரேன் பாரு போன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தேன் நானு ஞாபகம் ரைட் டுடே ஓகே பிளான் விளக்குறேன்
கந்தர் நானும் வேணும் காரை ரெடி பண்ற வரைக்கும் நீ தான் என் டாடிய தசை திருப்பணும் மார்கதம்னு சொல்லு இன்வால்வ் ஆயிட்டியோ சரி நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன் உண்மையை மறைக்கிறதுக்காக தான் எங்க ஹெல்ப்ப கேக்குறியா உண்மையை மறைக்க மட்டும் இல்ல அந்த உண்மை இருந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி அதுக்கு மேல ஒரு மலையை வச்சு அங்க ஒரு பூந்தோட்டத்தையே உருவாக்க போறே சொன்னது புரிஞ்சதா நீ அதுக்கு தயாரா என்ன கேக்குற அதுக்கு தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இவன் திருந்த மாட்டான் ரொம்ப மொறக்காத கிக்கு எனக்கு புரியுது இப்ப நேரா ஹாஸ்பிடலுக்கு போய் உங்க அண்ணனை மெசில் ஆகிட்டு வரேன் ஹலோ சார் நான் தான் டாக்டர் கந்தர் ஸ்டைம் ஆஹா பாக்கவே ரொம்ப கேவலமா இருக்கே ஒரு தின சார் காணே ஹலோ ஹார்ன் அடிக்கிறாரு ஓ சாரி நான் எதிர்பார்த்த மாதிரியே தான் இருக்கு இது ரொம்ப சீரியஸா டாக்டர் கந்தர் ஸ்டைம் போச்சு வேகத்துக்கு மறுபெயர் கிக் அத பார்த்து எல்லாரும் ஆக போறாங்க திக் திக் அப்பா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாம கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயாகணும் தேங்க்ஸ் ஃபார் தி சிக்னல் ரோடு போட்டா ரோடே போடுறால் நான் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டன்டாவே பண்ணுவேன் ஹவே சார் காரை கொஞ்சம் பறக்க வைப்போம் Good day madam. Thank you. Hey, inga la skirt panna koodade. Adhu engalukku theriyada. Solluga antar. Unga annan karana romba nena samaalikka mudiyadhu pola irukku. Nee enga irukra? Un kitta da irukka. Paathiya. Idha matha. Doctor enga payanukku mottama kandicha. Mr. Potowski sorry late a vandittu. Neenga than doctor na appa kullama irukra giver. Avake payam banaache. Devikku. Hello, hello. Hey, jaagrada. கைமீறி போயிடுச்சு எக்ஸ்கியூஸ் மீ லவர்ஸ் இதனுக்கு வேணும் அல்பமா இருக்கா இது ஆக்ஷன் டைம் காதாலடி அந்த குட்டி டாக்டர் ஓடி போற அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணிட்டியே ஏன் வந்து 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 வரமா ஓடுங்களே மறுப்பு சொல்லுவேன் முதல்ல வீட்டுக்கு போறா ஊத்திக்கிச்சு ஏ கந்தர் எனக்கு உடனடியா கொஞ்சம் ஃபியூல் தேவை ஏற்பாடு பண்ணு ஓகே அடடா ஆகா காகா அங்கங்க போறா உலகத்துல பெட்ரோல் இல்லைன்னா நிலைமை இப்படிதான் இருக்கும் பாட்டிய வச்சு எஸ்கேப் ஆகலாம் இப்படியே உருட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் யார் அது நைனா ஹேய் அது பாக்குறதுக்கே மரகத மாதிரியா இருக்கு ஆனா என் காருடைய பிரண்ட் மிரர்ல ரெண்டு அழகான டைஸ் தொங்குமே திண்டுக்கல்லுக்கே பூட்டா எனக்கோ போல ரைட்ல வருவேன் ரைட்ல போல லெஃப்ட்ல வருவேன் முதல்ல வீட்டுக்கு போ நீ தோத்த ப்ரோபர்க்குடா நீ பரலோகத்துக்கே போ போற பாரின் சென்ட் சும்மா கும்முனு தொங்குது என்னது அது பூச்சாதி என் போன் காச்சிச்சி அதோ அபாயம் Thanks for the lifting. Woohoo! Na saadichitta. Safe landing.
லைட்டா டோரிக்கிச்சே சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க போய் பாருங்க பிராட் உனக்கு ரொம்பவே நட்டு கைண்டிக்கிச்சு உடனே ரூமுக்கு போ தடுக்காதீங்க இந்த கார்ல ஏதோ ஸ்க்ராட்ச் இருக்கு நான் சொல்ல வரான் போல இருக்கு அதடா அதடா ஸ்க்ராட்சா ஸ்க்ராட்சா அப்படி ஒண்ணும் தெரியலையே நல்லா மாட்டனியா இது இங்கத ஸ்க்ராட்ச் இது ஆனாதி பேங்க புடி நீங்க இன்னும் குணமாகலன்னு எனக்கு தெரியும் வாங்க உங்களுக்கு மனோ சிகிச்சை கொடுக்கறேன் அட வாராசா ஆ ஒரு நிமிஷம் ரே அந்த டோர்ல ஏற்கனவே ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தது மாட்டன சமாளிக்கணும் உங்களுக்காக நான் இந்த உதவியை கூட செய்ய மாட்டேன்னா என்ன இத நீ சரி பண்ணிட்டியா? ஆமா டாடி சரி பண்ணிட்டேன். உனக்கு தெரியுமா கே? பிராட் பெரிய பையனா இருக்கலாம். ஆனா மரகதத்த ஓட்டற முதல் உரிமை உனக்கு தான். நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஓ நோ! என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் செல்லத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு? இது என்ன பாம்பா போச்சு? பாதாளத்தில் பயங்கரம். இந்த அற்புதமான சமர் ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேண்டல் அது சுவாரஸ்யமாவும் அதே சமயத்துல ரொம்ப த்ரில்லிங்காவும் இருந்தது சரி இப்ப அடுத்ததா கந்தரோட டர்ன் அவன் என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம் கட்டி எப்படி இருக்குது அவனை விடுங்க அடுத்தது யாரு அது நான் தான் மேடம் ஓகே மிஸ்டர் பட்டோஸ்கி சரித்திரத்துல சேர் போட்டு உட்கார போற இந்த சரித்திர கதையை கேட்க தயாரா இருங்க டெட் மேன் டேவ் எக்ஸ்கியூஸ் மீ யாருன்னு சொன்ன இங்க சரித்திர சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தா மட்டும் பேசு டெட்மேன் டேவ் ஸ்கேட்டிங் உலகத்தோட பிதா மகனே சொல்லலாம் அற்புதமான ஸ்போர்ட்ஸ்ல அவர் ஒரு லெஜண்ட் அவரோட கொள்கை ஒண்ணு மடியணும் இல்ல வாழணும் இப்ப இந்த கதை அவர் உயிரோட இருந்த காலகட்டத்தில இருந்து தொடங்க போகுது பாக்குறவங்களை பக்குனாக்குற ஸ்டண்ட்டுக்காக அவரே முதல்ல ஒரு ஸ்கேட் போர்டை உருவாக்குனாரு அந்த ஸ்கேட் போர்ட பத்தி ஸ்கேட்டிங் உலகத்துல நிறைய புரளிகள் இருந்தது ஆனா அவரோட வெற்றிக்கு முதல் காரணம் அதுவா தான் இருந்தது அப்படினா மறைஞ்சு போன ஒரு ஸ்கேட் போர்டரோட மேஜிக் ஸ்கேட் போர்ட பத்தி தான் சொல்லப் போறியா டெட்மேன் டேவுக்கு மாயமந்திரம் தேவை இல்ல அவருக்கு திறமை இருந்தது அவர் அளவுக்கு திறமையான ஒருத்தனால மட்டும்தான் அவரோட ஸ்கேட் போர்ட எடுக்க முடியும் அத பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ரகசிய குகைக்குள்ள பாதுகாப்பா வச்சிட்டாரு ஆனா அத நேத்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் நேத்து நடந்த விஷயம் என் ஞாபகத்துல அப்படியே இருக்கு உண்மையிலே அவரோட போர்டு இங்கதான் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா இத பார் இதுதான் அவரோட பயோகிராபி இத நீங்க படிக்க போறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நிதானமும் பொறுமையும் தேவை 300 பேஜும் பிளாங்கா இருக்கு இதுக்கு தான் பொறுமை வேணும் நாங்களோ அவசரப்படாத கத்தர் அந்த கவரை பாரு கவரா எனக்கு இப்பவும் புரியல தேவ் இந்த பயங்கரமான இடத்துக்குள்ள போறதுக்கு அவரை மாதிரியே திறமையான ஆள் தான் வேணும்னு நினைச்சாரு அதுக்கு நான் தான் சரியான ஆளு கூடவே கெந்து செவரு வழிய மறைக்குது தகுனம் நல்லா இல்ல வா வீட்டுக்கு போலாம் நில்லு அது இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் கந்தர் ஆனா இதுக்கப்புறம் வழியே இல்லையா வெறும் செவரு தான் இருக்குது அப்படின்னா வழிய உருவாக்கும் இந்த கிக்க அவனோட லட்சியத்துல இருந்து தடுக்கவே முடியாது எனக்கு வேகமானம் ஆயிடுச்சு ஜாக்கிரதை கந்தர் இந்த இடத்துல ஏகப்பட்ட பொறி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஏதோ காலை இசுக்கிற மாதிரி இருக்குது ஒரு 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 நீங்கதா இது ஒரு ஒரு அங்க பாரு ஒரு டனல் ரெண்டு டனல்ஸ் அந்த அழகான டனலுக்குள்ளே போலாம் இல்ல இப்படிதான் டெட்மேன் டேவ் உண்மையான வீரர்களை கண்டு பிடிக்கிறாரு ஆனா நான் காமெடி பிசியா பூவோட சேர்ந்த நாறு மறக்கட்டும் வா அடைச்ச இப்படி மாட்டிக்கிட்டுமே இதுக்குதான் அந்த அழகான டனல் வழியாவே போலான்னு அங்க சாப்பிடறது கூட நிறைய இருக்கும் நினைக்கிறேன் இப்ப நமக்கு ஒரே வழிதான் இருக்கு அச்சோ அதேதான் கமான் காந்த ஒதுச்சிருவோம் பட்டைய கலப்புவோம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இரு நான் இதை நேரடியாவே கேக்குறேன் நீங்க ஒரு பயங்கரமான குகைக்குள்ள போய் அங்க இருக்க ஆபத்தெல்லாம் தாண்டி எல்லை இல்லாத ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படிதானே என்ன சொல்லு பின்ன எப்படி அந்த போர்டை நான் எடுக்கிறது மேல சொல்லு ஆதாடி பாய்காத கந்தர் இது ஸ்கை டைவிங் மாதிரி தான் அதுக்கு பாராசூட்ஸ் வேணும் கேக்கே அது வீரனுக்கு அழகு இல்ல இந்த டயலாக் கூட குறத்துல இல்ல தாதாலாஜி தாடா
கிடையாது. இவன் சொல்றது பழைய படத்தோட ரீமேக். கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் பண்றியா? நீ மேலப்பு ராஜா. அந்த பயங்கரமான முதலங்க கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு அந்த பாதாள சாக்கடையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஐயே அதிர்ஷ்டம் அங்கதான் இருக்கு. லாக் ஆயிருக்கு. என்ன பண்றது? கவலைப்படாத, டெட் மேன் டேவிடோட கீயை இங்கதான் எங்கயாவது வச்சிருப்பாரு. இல்ல அங்க பாரு, இது சண்டை போடுறதுக்கான நேரம். அம்மே சுத்து போட்டுட்டீங்களே, அது யாரு? டாடி மம்மி பாட்டி தாத்தா கேங்க வெச்சு தயவு செஞ்சு யாராவது இந்த மொக்க கிக்க அடக்கி வைங்க. ஏதோ பெரிய ராட்சச எலின்னு பெரிய கதையெல்லாம் ஓடுறான். அவ்வளவு பெரிய எலி எங்க இருக்கான்? இந்த மாதிரி கதையெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. அந்த இடத்துல இருக்கிற பயங்கர கழிவுகள் எலியோட வளர்ச்சியை பெருசாக்கிடுச்சு. விஞ்ஞான ரீதியா இது உண்மைதான். நீ ப்ரசீட் பண்ணு. அமைதி அமைதி அமைதியா இருங்க. என்னால அமைதியா இருக்க முடியாது. இவ தொலை தாங்க முடியல. அவ ஒரு அப்பாவி அப்ரானி. அவ ரொம்ப நல்லவே வல்லவே நாள தெரிஞ்சவே. சரி சொல்லுங்க மிஸ்டர் பட்டாஸ்கி. வீட்டடத்துல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு பெரிய எலியால நான் செவத்துல தூக்கி வீசப்பட்டேன். சாவியை கண்டே அந்த சாவி எடுக்க போற. சாவிக்கு கிட்டு வர சர வேண்டி கொடுக்க போற தடாலடி. நாலு நாளா பள்ளைய விளக்குல போல இருக்கு. கண்ணே உனக்கு துண்டுறதுக்கு சாண்ட்விச் வேணுமா சொல்லு. இதை எப்படி சாப்பிடறது நான் வேணா உனக்கு சொல்லித்தரேன். காணா போச்சு. நிறைய சமாச்சாரம் இருக்குது. கைய வச்சு சுமார் எதையும் தோற்றாத புரியுதா? ஏன் பீதி கிளப்புறான்? ஒரே சுத்துல நாம ரெண்டு பேரும் மேல போக முடியாது. ட்ரிபிள் சம்மர் ஸ்டார்ட் பண்ணி உன்னை அந்த வால்க்கு நம்ம தூக்கி போற அந்த போர்டை எடுத்துக்க. அதுக்கப்புறம் நீ அந்த எட்ஜிக்கு போயிடு. அந்த போர்டை எங்கிட்ட காட்டினா நான் அதை புடிச்சு மேல வந்துருவேன். ஏபி எந்த பிரயோஜனமும் இல்ல கேக். என்ன இப்படியே விட்டுடு. போர்டு உள்ள போய்கிட்டு இருக்கு. என்ன விட, அதுதான் முக்கியம். இல்ல கந்தர், எனக்கு நீயும் தான் முக்கியம். ஒன்னால ரெண்டு தீமே செய்ய முடியாது கேக். ஆனா செஞ்சுதான் ஆகணும். இது அதிரடி நேரம். 3, 2, 1. Wait. ஒரு நிமிஷம் இருங்க. அங்க நிறைய கோல்டன் ஸ்கேட் போர்டு இருந்தப்ப கூட நீங்க பழைய ஸ்கேட் போர்டை எடுத்ததா சொல்றீங்க, அப்படிதானே? அது வெறும் டேப்பால சுத்தப்பட்டிருந்ததா? கரெக்டா சொன்னீங்க. அதுக்கான ப்ரூஃப் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா மிஸ்டர் பட்டாஸ்கி? அதான் கந்தர் குத்துக்கல மாதிரி இங்க இருக்கானே. சரி, நீ சொன்ன அந்த சூப்பர் ஸ்கேட் போர்ட் எங்க இருக்கு ராஜா? அதானே. இங்க ரிப்போர்ட் தான் கொடுக்கணும் கேண்டல். அதை காட்ட தேவையில்லை. சரி,
உன்னோட மோட்டர் ரிப்போர்ட்டுமே பெரிய ரீல்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இத ஒத்துக்கிட்டே ஆகணும். நீ எங்களை சந்தோஷப்படுத்திருக்க. நீ பாஸ் ஆயிட்ட. தப்பி தவறி. அதுவே எனக்கு போதும். இங்க பாருங்க மிஸ்டர் பட்டோஸ்கி, ஸ்கூல் இன்னும் முடியலையே. இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு டிடென்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. மிஸ்டர் பட்டோஸ்கி! சொல்ல கேக்கி, அந்த ராட்சச எலிக்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிச்ச? அது ரொம்ப ஈஸி கந்தர். ஒரு ஓட்ட தெரியற வரைக்கும் அது வயித்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தேன்.